السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنت كلام ومغفرة مقام ونور اجسام ودين اسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر لي ولوالدي ولأساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. أما بعد، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم نبيا ورسولا. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما. وأن عبد الله بن عمر عن النبي صلى الله عليه وآله وسلم الكبائر الإشراك بالله وكوك الوالدين وقتل النفس واليمين واليمين الغموس رواه البخاري. علامات النفاق. முனாஃபிகீன்களின் அடையாளங்கள் நிஃபாக், வஞ்சகம் நிறைந்த குற்றங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழர்களே, உலகத்தில் மனிதர்கள் குற்றமற்று மாசு மறுவற்று பரிசுத்தமாக வாழ்வதற்காக கடமைகளை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான். அந்த கடமைகளிலே மிக மேலானது ஐங்காலமும் அல்லாஹுவை அறிந்து அவனை வணங்குவது. வணக்கங்களிலே மேலானது குற்றங்களை விட்டு தான் என்ற அகம்பாவங்களை ஒழித்து தனக்குத்தான் பணிவை ஏற்படுத்தி அல்லாஹ் ரசூலை ஏற்று அவர்கள் சொன்ன வாழ்வை நாம் தமக்கு வாழ்வாக நாம் ஆக்கிக் கொள்வது. இவைகள் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பேலையாக உயர்வான முத்திரைகளாக அமைந்திருக்கின்றது. மனிதன் மனிதனாய் வாழ்வதற்கு இறையின் பக்தி, மாணவியை பின்பற்றி அவர்களுடைய வழியை உபதேசத்தை சிரமேற்கொண்டு மாசு மறுவற்ற நிலைகளில் குற்றத்தை நீக்கி பரிசுத்தமான நல் அமல்களை நாம் அதிகமாக செய்யணும். அப்போ அதிகமான நன்மைகளை நாம் செய்கின்ற போது நம்முடைய எண்ணங்கள் ஈவு, இரக்கம், அன்பு, அறம் எல்லாம் வந்துடும். இன்றைக்கு உலகம் முழுவதும் சனாதானம் சனாதானம் என்று பேசப்படுது. இஸ்லாத்திலே
ஒரு உயர்வான பணிவை பற்றி அல்லாஹ் சொல்லி தர்றான். இந்த பணிவு என்பது ஈமானுடைய விஷயத்தில் நாம் நிச்சயமாக அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ். அதை தவிர வேறு எதுலையுமே நாம் அடைய முடியாது. உலகத்தினுடைய விஷயத்தில் ஜாதி இரண்டொழியே வேறில்லை, ஒன்று ஆண் மற்றொன்று பெண், இதை ஜாதி என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பில் ஆண் பெண் இருபாலாரை தவிர எந்த பொருளும் இல்லை. மற்றவைகளெல்லாம் படைத்திருந்தாலும் மனிதனுடைய செயல் திறன்களுக்காக அல்ல, மனிதனுடைய பிரயோஜனங்களுக்காக அனுபவித்து அவனை அஞ்சி வாழ்வதற்காக படைத்த நியமன். அப்போ இந்த விஷயத்தில் நாம் அன்பு அறம், ஈவு இரக்கம், அனைத்தல், பகிர்மானம் செய்தல், இந்த ஆறு திட்டங்களை நமக்குள் கொடுத்து ஆண் பெண் வாழ்க்கையிலே சரிசமத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி சமாதானத்தோடு செல்கின்ற அருளை அல்லாஹ் வழங்கியிருக்கான். அந்த அருளிலே முதல் தனம், முதல் தரம் மனிதன் பொதுவாக இருபாலாரும் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும். இந்த குற்றமற்ற நிலையே மனிதர்களை சம தர்மத்தில் கொண்டு சேர்த்தரும். மனிதர்கள் இன்றைக்கு பல்வேறான அமைப்புகளில் தனக்கு மனதில் தோன்றிய உருவங்களை வைத்து வணங்குறாங்க. எல்லா மனிதர்களும் அல்ல, தனக்கென்று உருவருக்குகின்றவர்களெல்லாம் தெய்வங்களை அடைந்து பார்த்தவர்களும் அல்ல. அதிலே மகா தூய்மை உடையவர்கள் உலகத்தில் வாழும் கால் கடவுளுக்கு உருவம் இல்லை. இந்த உருவமற்ற கடவுளை கடந்து நாம் அடைய வேண்டும் என்று எண்ணத்தின் பிரதிபலன்களான மெய்ஜோதியின் பேருடியை அவர்கள் நாடுறாங்க. இதுதான் மாசு மறுவற்ற பரிசுத்த பேருளி. இதற்கு உருவம் இல்லை, திசை இல்லை. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், ஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லா, எட்டு திசைகளும் பதினோரு திசைகளும் கோணங்களிலும் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ் பரிபூர்ணமானவன். இங்கு அங்கு வடிவடைத்த உருவத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அவனை நாம் பார்க்க முடியாது. அதுதான் ஜோதி. இந்த ஜோதி முழு பிரபஞ்சங்கள் முழுவதும் பேரொளியாக தனது படைப்பினங்களை அறிவதற்காக படைத்திருக்கின்றது. இன்னைக்கு மனிதன் நான் இதை ஆய்வு பண்ணேன், அதை ஆய்வு பண்ணேன்றான். பேரொளி மண்டலங்களை யாரும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆற்றல் போதாது. இருந்தாலும் முழு தன்மை வீச்சில் நாங்கள் ஏவுகணைகளை வைத்து, அறிகின்ற வஸ்துக்களை வைத்து, கோள்களையும் சந்திரனையும் சூரியனையும் நாங்கள் அடைந்து பார்க்கின்றோம் என்றான். பல்லாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அந்த தாக்கமும், அதைவிட கொடூரமாக சூரியனுடைய வெப்பமும் நம்மளை உஷ்ணத்தால் தாக்குகின்ற பொழுது, நாம் இந்த உலகத்தில் பல்வேறான குளிர்ச்சி மையங்கள் இருந்தும், குளிர்ச்சி சாதனங்கள் பெட்டிகள் இருந்தும் நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியவில்லை. படைப்புகள் படைப்புகள் தான், ஆனால் கர்த்தா என்று சொல்கின்ற மூல பேரொளி உலகம் முழுவதும் பரவி இருக்கு. அதை ஒரு வஸ்துக்களிலே மட்டிட்டு ஆய்வு செய்து அதை மக்களுக்கு காண்பித்து இன்பம் முறை செய்வது முடியாது. ஏதோ ஒரு பகுதி அதில் தெரியலாம். அப்போ இந்த இடத்தில் நிஃபாக், உள்ளத்தில் ஒன்றும் நாவில் ஒன்றும், செயலில் ஒன்றும் சிந்திப்பதில் ஒன்றும்,
அங்கே முனாஃபிக்கின் தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தைத்தான் இந்த உலகமும் உலகத்தில் அடங்கிய பொருள்களும் மனிதனை ஆய்வு கூடங்களுக்கு அழைத்து செல்கின்றது. பார்க்காத ஒன்றை பார்த்தேன்றான், அது முனாஃபிக்குடைய வேலை. பார்த்ததை இல்லை என்று சொல்கிறான், அதுவும் முனாஃபிக்குடைய வேலை. பொய் சாட்சி சொல்கிறான், அதுவும் முனாஃபிக்குடைய வேலை. அப்போது எங்கு நோக்கினும் குற்றமற்று வாழ்வது நிஃபாம், அதாவது குற்றம் இழைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை நீக்கிக் கொள்வது மனிதனுக்கு ஒரு கடமையாக அமைந்திருக்கின்றது. எனவேதான் இந்த உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற இறையின் படைப்பினங்களில் படைக்கப்பட்ட பொருள்களில் ஆய்வு மிக தெளிவாக நமக்கு காண்பிப்பது, மனிதன் கடவுள் தன்னுடைய உள்ளத்திலிருந்து கடந்து அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற கற்பனைக்குரிய காவிய வடிவங்களை நீக்கி அவன் எட்டாத தூரத்திற்கு கடந்தால் மாத்திரம்தான் அவன் கடவுளை அறியலாம், அல்லாஹ்வை அறியலாம். நாம் ஏதோ ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சதை படித்து அல்லது ஒரு ஆத்மீக ரீதியில் ஒரு உபதேசம் செய்வதை கேட்டு நீல கண்ணீர் நாம் இட முடியாது. ஒரு சில பேர் உலகத்தில் சில சில ஆசிரமங்களை வச்சுருக்காங்க, மியூசிக்கின் மூலமாக, ஆட்ட பாட்டத்தின் மூலமாக, மின்னொலிகளை வைத்து இரவுகளிலே அவர்கள் ஆடி மகிழ்வதன் மூலமாக தனக்குத்தான் ஒரு மாதத்திற்கு 2-3 முறை கூட்டங்களை சேர்த்து அந்த கூட்டங்களில் பரிவாரங்களை போன்று அவர்கள் ஆஷ்பரித்து நடக்கக்கூடிய ஒரு இன்பத்தின் மூலமாக கடவுளை கண்டுகளிப்பதாக பொய்யுரைக்கின்றனர். நிச்சயமாக அவன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். கற்பனைக்கும் காவியத்திற்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் கட்டுப்பாடிற்கும் கட்டுப்படாத ஒன்றிற்கும் மிக மிக அப்பாற்பட்டவன் தான் அல்லாஹ் இறைவன். இறை நீ தேடு வனை, வனாந்தரத்திலும் காட்டிலும் வீட்டிலும் அங்கும் இங்கும் தேடி காணாத ஒரு பேரொழியாகிய அந்த உன்னுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை நீ தேடு. இதைத்தான் எல்லா பூரணங்களிலும் எல்லா வணக்க வழிபாடுகளிலும் உருவமற்ற ஒருவன்தான் கடவுள் என்பதை சொல்வதற்கென்று தனிப்பெறும் ஒரு கூட்டம் இருக்கு. அதிலே இவர்கள் நினைப்பதை போன்று ஒரு குறிப்பிட்ட நிலைகளில் இதுதான் என்று ஒரு வழிவு எழுத்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது செல்லாது. இதுபோன்றுதான் சில கிரந்தங்களுக்கு வடிவமைப்போ எழுத்தமைப்போ பாஷை அமைப்போ அது இந்தியாவில் இல்லாத ஒரு துணி உடைய நிலைகள் தான் சில வேதங்கள் கிரந்தங்கள். இஸ்லாம் அப்படி அல்ல. மிக பேரொழியாம் லவ்வுல் மௌஃபூலில் இருந்து அல்லாஹ் என்னும் பேரொழி அதை படைத்து அதை வெளிப்படுத்தி அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நஸல பிஹி ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே அல் அமீன் அஸ் சாதிக் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா என்ற ஒரு பேரொழியை அல்லாஹ் கொடுக்கும்போது அது எழுத்து வடிவல்ல, அது பேரொழியின் கதிர்வீச்சு. அதன் மூலமாக சஹாபாக்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் மூலமாக அவைகளுக்கு துணியும் எழுத்தும் வடிவமும் பார்க்கும் நிலையும் வடிவு கொடுக்கப்பட்டது. 5 நிலையில் அதுதான் இனி கியாமனால் நொடி அலினால் வரை அது எழுத்தின் மூலமாக, துணியின் மூலமாக, அழகாக ஓதுவதின் மூலமாக, சீர்திருத்தத்தின் மூலமாக, மெய்யருள் அர்த்தத்தின் மூலமாக அவனுடைய ராத்து சிஃபத்து வர்ணனைகளை வெளியிடக்கூடிய ஒரு பேழை பேரொளி பேழையாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். எனவேதான் முதல்ல
மனிதர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற வடிவமைக்கப்பட்ட நிஃபாம் முனாஃபிக்குடைய தன்மையை எரிஞ்சிடும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அவருங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். யார் ரசூலுல்லாஹ்? ஐயு தன்பின் அக்பர் இந்த அல்லாஹ், அல்லாஹுவின் இடத்தில் மிக பிரமாண்டமான குற்றம் எது? இப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தத்ஊலஹு நிதா அன் வஹுவ ஹல்குக்க, ஒரு குற்றத்தை நாம் செயல்பாட்டிலே கொண்டு வரும்போது அந்த குற்றம் நம்மிலே இருந்து கொண்டே இருக்கும். அந்த குற்றம்தான் ஆரம்பம். ரெண்டாவது கேட்டாங்க, சும்மாயின் அன் தகுத்துல வளர்த்துக்க, நாம் பெற்று வளர்த்த பிள்ளைகளை ஹஷியத்தை யுத்தியமு மாக்க, வளர்ப்பதற்கு பஞ்சத்தின் காரணமாக கொல்லுவது. மூன்றாவதாக கேட்டாங்க, ஐயுன் சும்மா ஐயுன் அன் தசானி பிஹலியத்தின் ஜார்ரக, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு தொடர்பு கொண்டு பெருங்குற்றம் ஜினா செய்வது. அப்போ அல்லாஹ் சொன்னான் உண்மைப்படுத்தியத, வல்லதீன லாயதூன அல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளை நீங்கள் வணங்கும் பொருளாக அழைத்தால், இலாஹன் ஆஹர், கற்பனைக்கு வடிவெடுக்கப்பட்ட கடவுள், அந்த கடவுள் பொருளாக உருவமாக நீங்கள் நினைத்தால் அது குற்றம். ரெண்டாவதாக, வலா யக்துலூன நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் தடுத்து வைத்த கொலைகள். இப்போ சாதாரணமாகலாம் ஒரு மனிதன் ஒன்று பேசும்போது, அவன் நீங்கள் நாங்கள் இவ்வளோ தர்றோம் அவ்வளோ தர்றோம் அவன் தலையை கொண்டு வாண்டான். பொதுவாக வணக்க வழிபாடுகளின் தலைவர்கள் அந்தந்த மதத்தில் இஸ்லாத்தில் ஹசரத்துமார்கள், அறிஞர்கள், ஆலிம்கள், அவுலியா அல்லாக்கள், ஏனைய மார்க்கத்தில் அவர்களுடைய மதம் விரும்பிகள், சாமியார்கள். இப்போ சாதாரண பிரஜைக்கு நல்லொழுக்கம் சொல்லித்தரும்போது இவன் தலையை கொண்டா பொருளாதாரம் தர்றேன்னு சொன்னால் அது சினம், ஆறுவது சினம், ஈவது கரவேன், ஊக்கம் அது கைவிடு. ஆத்தி சுக்தியில் நம்மளுக்கு ஒன்றாவது ரெண்டாவதில் சொல்லி கொடுத்த பாடல்கள் அப்படி அவையார் சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு சின்ன ஞாபகம் இருக்குது. எனவே சினம் என்பது வந்து மனிதனை சிறைச்சாலையில் கொண்டு அடைச்சிடும். சிறைச்சாலை என்றால் நம்பளம் தரும் இடம். அதுக்கு காரணம், இவன் சிரதோஷம் செய்து விட்டான், குற்றம் செய்து விட்டான், பெரும் குற்றங்கள் கபாயில் இஸ்லாத்தில் பெரும் குற்றங்கள், தண்டனைக்கு தண்டனை வழங்கப்படும். அப்போ ஒரு மனிதன் உலகத்தில் வாழுகின்ற ஒரு மனிதனை பார்த்து அறைவு வழிட்டால் உடனே அவனை கைது செய்து விசாரித்து அவனுடைய அந்த அகம்பாவத்தை அடக்குவதற்கு முயற்சி செய்தேன். எவனையோ பிடிச்சி தீவிரவாதி தீவிரவாதின்னு அடைக்கிறானுங்க. பேச்சுக்கு உரிமை உண்டு உண்டு. என்னன்னு சொன்னால், அவர் அவர்களுடைய மார்க்கத்தில் அவர் அவர்களை பற்றி பேசலாம், அடுத்தவங்களை அது அவதூறாக பேசக்கூடாது, அடுத்தவங்களை நாட்டை விட்டு ஓடுன்னு சொல்லக்கூடாது, முஸ்லீம்களை இழிவுபடுத்தக்கூடாது. முஸ்லீமுடைய வேத கிரந்தங்கள், பள்ளிகள், முஸ்லீமுடைய மதரசாக்கள், புர்காக்கள், பெண்கள், ஆண்களை இழிவுபடுத்தக்கூடாது. அப்படி யாராவது இந்தியாவிலே செய்தால் ஒரு சட்டத்தை ஏற்றணும், தகுந்த தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும். இப்போ எவனாவது பேசுவானா, இந்தியாவில் அவன் அவனே கடவுளுடைய அருளால், அல்லாஹ்வுடைய அருளால் காவலாக மாறிடுவான். குற்றம் இல்லாத ஒரு நாடாக இந்தியா மாறும். அதனால தான் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளில் கூட ஒரு சிறிய குற்றத்திற்குள்ள தண்டனை, பெரிய குற்றத்திற்குரிய தண்டனை, கொலை கொள்ளைகளுக்குள்ள தண்டனை, அபகரிப்பதற்குரிய ஜினாவிற்குரிய, குடிக்கு உள்ள குடிகளை போதைப் பொருளை விற்கக்கூடிய எல்லா பல்வேறான சட்டங்களின் தண்டனைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகின்றது. அங்கு சில தவறுகள் நடந்தாலும் கூட தண்டனை தண்டனை தான். ஆனால்
சுய உரிமை பேச்சுரிமை என்ற அடிப்படையிலே நமது நாட்டில் கயவ கைவிகள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசும்போது அரசாங்கத்தை ஆளக்கூடியவரிடத்தில் நீதமில்லாத காரணத்தால் அவர்கள் வன்புணர்வு வன்கொடுமையை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற காரணத்தால் இவர்களையெல்லாம் விட்டு வைத்து கொந்தளிப்பையும் சுகாதாரத்தையும் மாசுபடுத்துகின்ற பேச்சுக்களையும் தான் இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்குண்டா ஒன்று கத்துறானுங்க, அவங்களுக்குண்டா ஒரு அறிவிப்புறானுங்க. மற்ற ஏனைய மக்கள் நசுபற்றி இழிவுபடுத்தப்படுறாங்களே, பள்ளிகள் இடிக்கப்படுது, மதரசாக்கள் உடைக்கப்படுது, கிதாபுகள் வீணாக்கப்படுது, பல நூல்கள் அறியா வகை நூல்களை வடநாட்டில் ஒரு 3 மாதத்துக்கு முத பள்ளிவாசலில் போய் எரிச்சானுங்க. இவங்களையெல்லாம் என்ன செஞ்சானுங்க? கோரங்களை குரோதங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களை அடக்கு முறையில் தான் அவர்களை திருத்தணும். நல்லோர்களை அடக்கி தீயோர்களை வளர்க்கும் கட்சிகளாக இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் வரக்கூடாது, வரவே மக்கள் அனுமதிக்கக்கூடாது. இதுதான் மனித வாழ்வின் இயற்கை இயல்புகள். எனவேதான் பெரிய குற்றங்கள் 3. 1, கொலை செய்வது. 2, அவர்கள் வணக்க வழிபாடுகளிலே குறையிடுவது, அந்த வணக்க வழிபாடுகளுக்கு முலாம்கள் பூசுவது. 3, விபச்சாரம் செய்வது. எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வழங்கிடுறான். பம்பையில் போனால் 2 ஏரியான்றான், மெட்ராஸில் போனால் பஸ்ஸில் லாரியில் படுத்துக்கிட்டு இது செய்கிறாங்கன்றான், காசை கொடுத்துக்கிட்டு அதுக்கும் புரோக்கர் இருக்காங்கன்றான். நாம் கேட்குறோம், இதெல்லாம் தற்காப்பு வழங்கின்றதுக்கு காவல்துறை என்று ஒன்று இருக்கும்போது இவ்வளோ பெரிய குற்றங்கள் எப்படி வருது? 1, லஞ்சம். 2, குற்றம் செய்ய வைத்து அவரிடத்திலிருந்து பொருளை சம்பாதிப்பது. எவ்வளோ பெரிய தண்டனைக்குரிய குற்றங்கள் என்பதனை நாம் உணரணும். அதுபோன்று தான் ஒவ்வொரு இல்லங்களிலேயுமே குற்றமற்ற வாழ்வு நாம் வாழ பரிசுத்தமான அந்த இறையை அல்லாஹ்வை உணர்ந்து நாம் அடிபணிந்து வாழ்வதற்குண்டான தகுதியை நாம் எடுத்துக்கணும். நாம் அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளை நீங்கள் அழைக்க வேண்டாம், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க வேண்டாம். அநியாயமாக ஒருத்தரை கொல்லுவேன் என்றோ கொல்லவோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்யவோ கூடாது. 3, விபச்சாரம் செய்யக்கூடாது. 4, இஸ்லாம் தடை செய்த குற்றங்கள் எதுவானாலும் தலையிடாதீர்கள். 5, குற்றம் என்று சொல்லும்போது அந்த குற்றத்திற்கு நீங்கள் உங்களை ஆளாக்கி விடாதீர்கள். குர்ஆனுடைய ஆயத். எனவே இந்த 5 குற்றங்களை தவிழ்வதுதான் அந்த முனாஃபிக்கிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். முனாஃபிக்குடைய நிலை என்ன? உள்ளொன்று நான் ஒன்று வச்சிருப்பான், புறம் ஒன்று வச்சிருப்பான். அப்போ உள்ளொன்று புறம் ஒன்று வச்சிருக்க போகும்போது கரம் சிரம் புறம் நீட்டாதேன் பஸ்ஸில் எழுதியிருப்பான். கரம் சிரம் சரிதான், புறம் அதுவும் சரிதான், அது அவனுக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதைத்தான் இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நாவில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று வைத்து நீங்கள் வாழ்க்கையை மனித குலத்திற்கு எடுத்து நடத்துவது தவறு. அவ்வாறு தவறு செய்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் தண்டிப்பதற்கு தகுதி உடையவர்கள் என்பதனை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு இங்கே அறிவித்து காண்பிக்கின்றார். அதனால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, அல்லாஹுவை நாம் அடைவதற்கு தவறுகளை களைய வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பெருங்குற்றம் என்ன? கபாயிர், அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைப்பது. 2, உகுக்குல் வாலிதைன், பெற்றோரை நோவினை செய்வது. 3, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, போதைப் பொருள் கடத்துவது, போதைப் பொருள் வியாபாரம் செய்வது, மனிதனை மதிமயக்க வைக்கக்கூடிய பொருளுக்கு அதை கடத்துவதற்கு உதவுவது. இதெல்லாம் குற்றங்களில் கட்டுப்பட்டவை என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இது செய்வதற்கு முஸ்லிம்கள் முனையும் போது அவர்களுக்கு தகுந்த தண்டனை
இஸ்லாம் கொடுக்குது. அப்படி இருக்க ஒரு முஸ்லீம் இன்னொருவரோடு இணைந்து ஒரு குற்றம் செய்தால் தூண்டியவனை விட்டுவிட்டு குற்றம் செய்தவனை மட்டும் பிடிக்கக்கூடாது. எவன் தூண்டினானோ அவனை அடியோடு இருக்கணும். அதனால் இஸ்லாத்தில் ஐந்து வயது அந்த இந்த அஞ்சு காரணம் தடை செய்யப்பட்டிருக்கு, அறவே தடை செய்யப்பட்டிருக்கு. ஒன்று வட்டி, இரண்டாவது விபச்சாரம், மூன்றாவது போதை, அது எதுவானாலும் சரி போதை, நாலாவது கொலை கொள்ளை திருடு, ஐந்தாவது அரசாங்கத்தை காட்டி கொடுத்து கூட்டி கொடுக்கும் வேலை செய்வது, நம்ம நாளை நம்மளுடைய நாட்டு அரசாங்கத்தை. அப்போ அரசாங்கம் எப்படி மக்கள்கிட்ட இருக்கணும், மக்கள் எப்படி அரசாங்கத்திட்ட இருக்கணும், அந்த அளவுக்கு தாயும் பிள்ளையுமாக இருப்பது தான் நாட்டின் பற்று. நாட்டின் பற்று ஈமானில் பகுதி என்று எங்கள் உயர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அது மாதிரி வீட்டின் பற்று கணவனுக்கு பாதி, மனைவிக்கு பாதி. மனைவி கணவனை நம்பணும், கணவன் மனைவிக்கு சலுகை செய்யணும். ஏய் சம்பாதிக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், சும்மா இந்த போகத்தை மட்டும் விரும்புகிற போகம் வாழ்க்கை நூறு அங்கத்தில் ஒரு அங்கம். அது நீ தினம் உனக்கு ஹலால், அவளுக்கும் ஹலால், உடம்பு நல்லா இருந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி செஞ்சுக்கோங்க, நாங்கள் அதில் தலையிட முடியாது. ஆனால் ரெண்டு பேரையும் நம்பி வாழணும். நீ 50 நம்பு, அவள் 50 நம்பட்டும். எப்படி சாயங்காலம் பூ விற்றுக்கிட்டு போகுது, மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, கொண்டையில் வைக்கிற பூண்டு விற்றுக்கிட்டு போகிறாங்களோ, அந்த பொருள் நறுமணத்திற்காக வாங்கி பெண்கள் தலையிலே சொருகி தன் கணவனை மயக்குவதற்கு எத்தனைக்கின்றார்களோ, அது மாதிரி கணவனும் மனைவியிடத்தில் சொக்கணும். இஸ்லாத்தின் சாராம்சங்களில் இது ஒரு முக்கிய சாராம்சங்களாக அல்லாஹ் வச்சிருக்கான். ஒரு பெண் கணவனிடத்தில் உண்மையான பேச்சு நடை உடை இருக்கணும். அதே நேரத்தில் இல்லங்களிலிருந்து அது இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் கணவனிடத்தை கேட்கணும், இதை நான் கொடுக்கலான் இருக்கேன், வைக்கலான் இருக்கேன், இப்படி இப்படி நடக்கலான் இருக்கேன். ஒளிச்சு நீங்கள் நடந்தால் உங்கள் புருஷன் 80 மடங்கு ஒளிச்சு நடப்பான். நீங்கள் நேர்மையாக நடந்தால் புருஷன் ஒரு பங்கு கூட மனைவிக்கு தவறு செய்ய மாட்டான். அப்போது கணவன் தன்னை மனைவிக்கு விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனை தனக்கு விட்டு கொடுக்கணும், ஒருவருக்கு ஒரு நம்பி வாழணும், ஐக்கியத்தோடு கணவன் மனைவி என்ற உறவை நேமத்தாக அனுபவித்து அவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் அவர்களுக்கு எத்தகைய நிலையும் இருக்காது. அப்போ இந்த ஐந்தும் இஸ்லாம் மிகப்பெரிய குற்றங்களாக குறிப்பிடுகின்றது. அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க, இஜ்தனிபு சபா மூபிகாத், 7 விஷயத்தை நீங்கள் தழுவிந்து கொள்ளுங்க, அதுவும் மிகப்பெரிய ஒரு குற்றம், முனாஃபிக்குடைய நிலையில் கொண்டு விட்டுரும். அப்போ கேட்டாங்க, யார சூழல்லா, யாரும் யார சூழல்லா, யார சூழல்லா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அதை, உமா உன்னை என்ன அந்த 7? அப்போ காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். இப்போ சில பேர் ஜியாரத்துக்கு போகிறது, பெரியவங்கள்கிட்ட துவா செய்யுங்கன்னு கேட்குறது, அவங்கள்ட்ட பரிந்துரை பண்ணுறதெல்லாம் சிறுக்குன்றான், அதெல்லாம் மூடத்தனம். ஷிர்கு என்பது அலா அல்லா துஷ்ரிக்னபில்லாஹி ஷைஆ, குர்ஆனுடைய ஆயாத், எவனும் மறுக்க முடியாது, விளங்குதா? நிர்மூட மூடிகள் கூட அல்லாஹ்விற்கு வஸ்துவை கொண்டு இணை வைக்காதே. லவ் கான ஆலிஹத்தன் இல்லல்லாஹ லஃபஸதத்தா, உலகத்தில் 2 தெய்வங்கள் இருந்தால் அங்கு குழப்பம்தான் வரும்ன்றான் அல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியுடையவன் அல்லாஹ், வணங்குவது மனிதன். அல்லாஹ்வை அறிந்து தவறை களைந்து வணங்குவது மனிதன். அப்போ முதல்ல ஷிர்க் என்பது இன்னொரு அல்லாஹ் இருக்கான் என்று சொல்வது ஹராம். அப்படி சொன்னால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான், இந்த இணை வைக்கக்கூடாது. துவா மூலமாக, ஜியாரத்தின் மூலமாக அவுளியாக்கள்கிட்ட போய் நாம் பரிந்துரை, துவா செய்யுங்க நாதாக்களே, அல்லாஹ் அடைஞ்சிட்டீங்கன்னு கேட்குறதெல்லாம் ஷிர்க்குன்னு சொன்னால் நிச்சயமாக அவன் பித்து பிடித்த மெண்டல் கிறுக்கு தான் அவன் சொல்லுவான். ஆகையினால் ஷிர்க் என்பது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதிலிருந்து தவிழ்வது.
இரண்டாவதாக சிகர் வஞ்சனை செய்வது, தன்வினை தன்னை சுடும். அப்போ சிகர்ண்டா என்ன? ஓதி பார்ப்பதோ, மக்களுக்கு நல்லது செய்வதோ, குழப்பத்திலிருந்து விடுபட சில காரியங்கள் செய்வதோ இஸ்லாம் இஸ்லாம் அனுமதித்தது. இப்போ இணை சிறுக்கு என்பது என்ன அப்படின்னு சொன்னால், சிகிர் என்பது அவர்களுக்கு நொம்பலம் தரும் வஸ்துவை ஷைத்தானை கொண்டு ஏவி அவர்களை வீழ்த்துவது. இது மன்னிக்க முடியாத குற்றம், இதை முஸ்லீம் செய்ய மாட்டான். அப்படி அவன் செய்தால் இஸ்லாத்தை இருக்க முடியாது. ஆனால் நிர்மூட மூடிகள் ஓதி பார்த்து ஒரு கயிறு கயிறு போட்டாலோ ஓதி பார்த்தாலோ அஜத்தில் ஓதினாவோ அது சிறுக்காச்சு, அவர்கிட்ட போவாதீங்க என்றுவானுங்க. அது தவறு. அவன் மூல குழம்பியவன், மெண்டல் மெண்டலானவன் என்ன செய்வான்? புலப்படாததையெல்லாம் தவறுண்டுவான், விளங்காததையெல்லாம் தவறுண்டுவான். முதல்ல விளங்கி செயல்படணும். இரண்டாவதாக ஷிர்க்கு. மூணாவதாக கத்தலுன் நஃப்ஸ், மனிதர்களை அநியாயமாக நோவினை செய்வது, கொல்லுவது. நாலாவது ஹராமாக்கப்பட்டதை வாழ்வாக்குவது, அல்லாஹ் அனுமதிக்காதையே உற்றுணும். ஐந்தாவது வாக்காளர் ரிபா, வட்டி, பொருளுக்கு பொருள் வட்டி, லாபக்காசுன்னு சொல்லுவாங்க, அதுவும் இஸ்லாத்தில் ஹராம். ஆறாவது அக்கலு மாலல் எத்தீம், எத்தீமுடைய பொருள் அமானிதத்தை உட்கொள்வது. ஏழாவது அத்தவாது யோமன் ஜஹ்ஃபு, ஓ கதஃபல் மூசினார், திடுக்கிடும் நிலைகளை மக்களுக்கு பயப்படுத்துவது, பயங்காட்டுவது. மூசினான முத்தக்கீனான பெண்ணின் மீது இட்டுக்கட்டுவது. இவைகளெல்லாம் இந்த ஏழும் சேர்ந்து இஸ்லாத்தில் மிகப்பெரிய குற்றங்களாக கணிக்கப்படுகின்றது. இது முனாஃபிக்கீன்களுடைய நிலைகளிலிருந்தும் மனிதர்களை வழி தவற வைக்கின்ற ஒரு காரண கட்டங்களாக அமைந்திருக்கின்றது. எனவே நாம் திருந்துவோம், முனாஃபிக்குடைய தன்மையிலிருந்து நம்மை நாம் தற்காப்போம். வல்ல ரஹ்மான் அருள்வாடி கேட்டும். யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை, அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை, எங்களுக்கு முன்னால் மறைந்த எங்களுடைய தாய் தந்தை பாட்டன் பூட்டி இஸ்லாமிய அனைத்து முழு உலக மக்களின் மீதும் கடன் இருந்தால், அவர்கள் மரணித்து விட்டால் மன்னித்து விடு. கண்ணு கட்டிய தூரம் கபரை விசாலமாக்கு. அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நன்மை பாவிக்கின்ற நன்மைகளாக ஆக்கிவை. எங்களுக்கு, எங்களுடைய மனைவி மக்களுக்கு, பிள்ளை குட்டி பேரம் பேத்து கியாமன் நொடினால் வரை முழு உலக சமுதாய மக்களுக்கும் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து நல்ல பல அமலில் ஈமான் ஈகான் உறுதியோடு இந்த முன்னால் கூறப்பட்ட குற்றங்களிலிருந்து நீங்கி மாசு மறுவற்று சமாதானத்தை மிக உயர்ந்த நிலைகளிலே அடைந்து கொள்வதற்குண்டான அமலை செய். எது நல்லதோ அதை கொண்டு எங்களை நீ வேலை வாங்கிக்கொள். கெட்டதிலிருந்து எங்களுக்கு நீனே பாதுகாப்பு கொடு. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா அத்தினா ஃபித்துன்யா ஹஸனா ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத் வகின்னா பண்ணார். அல்லாஹும்மா இர்ஸுக்னா இல்மத் தௌஹீத் வஅமலல் இஹ்லாஸ் வஹுஸ்னல் காதிமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.